ஜொமேட்டோன்னு சொல்லுதா இல்லை டொமேட்டோன்னு சொல்லுதான்னு தெரியல. ஒரே நாளில் வந்து ஜொமேட்டோட பங்குச்சந்தை வந்து சரியளவுக்கு ஜொமேட்டோக்கு வந்து என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விகாஷ்ன்ற ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோட வந்து ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. என்ன ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா காம்போ ஃபுட். என்ன மாதிரி காம்போ ஃபுட்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸும் பெப்பர் சிக்கனும் சேர்ந்து ஒரு ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் வந்து பெப்பர் சிக்கன் வந்து வரல. ஸோ வராத ஃபுட்டுக்கு வந்து அவருடைய காசு வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சப்போர்ட் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்குறாரு. ஸோ கான்டாக்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு லாங்குவேஜ் வந்து தெரிய மாட்டேங்குது. கஸ்டமருக்கு வந்து ஹிந்தி வந்து தெரியல, கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து தெரியல. ஸோ லாங்குவேஜ் வந்து புரியாதனால ஜொமேட்டோட கஸ்டமர் சப்போர்ட் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹோட்டல்காரர்கிட்ட கேட்டு எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ண கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்காரர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறேன், நான் வந்து காம்போ ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணேன், அதில் சிக்கன் ரைஸ் வந்துச்சு, பெப்பர் சிக்கன் வந்து வரல. ஸோ வராத ஃபுட்டுக்கு வந்து எனக்கு வந்து ஃபண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்கார் வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தப்பு வந்து எங்கள் மேலே தான், நாங்கள் வந்து உங்களுடைய காசு வந்து ரீஃபண்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னதுக்கப்புறமா இந்த கஸ்டமர் வந்து, அதாவது ஃபுட் ஆர்டர் பண்ண கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு வந்து இது வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோட கஸ்டமர் சப்போர்ட் வந்து அந்த ஹோட்டலுக்கார் வந்து கான்டாக்ட் பண்ணுறாரு. அஞ்சு டைம் வந்து கான்டாக்ட் பண்ணுறாரு. அந்த அஞ்சு டைம் வந்து கான்டாக்ட் பண்ண போதும் ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இஷ்யூ வந்து ஏற்படுது இவங்க ரெண்டு பேருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்காருக்கு வந்து ஹிந்தி வந்து தெரியல. ஸோ இங்கே மெயின் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியாத பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட், அதுக்கப்புறமா ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஹோட்டல்காரு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் காலில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ கான்ஃபரன்ஸ் கால் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஹோட்டல்காருக்கு வந்து ஃபுட் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருந்தனால அவரால் கான்ஃபரன்ஸ் கால் வந்து ஜாயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டை ஃபுட் ஆர்டர் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுறாங்க. ஸோ சேட் பண்ணதில் கஸ்டமர் சப்போர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாது, நீங்கள் வந்து போய் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து ஜஸ்ட்டு அப்பாலஜி மட்டும்தான் கொடுக்க முடியும், அதாவது மன்னிப்பு மட்டும்தான் நாங்கள் வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சேட் வந்து கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணுறாரு. சென்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து செம கோவம் வந்துடுது. ஏன்னா வந்து அவர் வந்து ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வரல, காசும் போயிடுச்சு. ஸோ கோபம் ஆகி அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ணதுக்குமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ கஸ்டமர் சப்போர்ட் வந்து சும்மா இல்லாமல் என்ன மெசேஜ் வந்து கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தின்றது நேஷனல் லாங்குவேஜ், நீங்கள் வந்து ஹிந்தி வந்து கொஞ்சமாக தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சேட்டை வந்து கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணுறாரு. இது வந்து ஃபஸ்ட் டைமாக கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணல, செகண்ட் டைமாக சென்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைமாக எப்போ வந்து சென்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ரெண்டு பேரும் சேட் பண்ணியிருக்கும்போது நீங்கள் வந்து ஹோட்டல்காரர்கிட்ட வந்து கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து இந்த மெசேஜ் வந்து ஆல்ரெடி வந்து கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. அகைன் வந்து இந்த மெசேஜ் வந்து அவருக்கு வந்து சென்ட் பண்ணுறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோபமாக சேட்டை வந்து ஸ்டாப் பண்ணும்போது இந்த மெசேஜ் வந்து திரும்ப சென்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து அப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு ஆர்டர் பண்ண அந்த ஃபுட்டு வந்து வரல. ஸோ அந்த ஃபுட்டுக்கான பணம் வந்து கேட்டால் நீ வந்து ஹிந்தி வந்து கற்றுக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாயிட்டார் போலுக்கு. கடுப்பான கையோட என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ட்விட்டர் போயிட்டு இது வந்து ட்விட் போட்டுவிட்டுறாரு. சேட் தானே பண்ணாங்க, இது இவங்க சேட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அவர் வந்து ட்விட் வந்து போகிறாரு. ட்விட் மட்டும் போட்டது இல்லாமல் சில பேருக்கு வந்து இது வந்து டேகும் பண்ணி விட்டுறாரு. யார் யாருக்கு டேக் வந்து பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவங்களுக்கு சில நியூஸ் சேனலுக்கு வந்து இது வந்து டேக் வந்து போடுறாங்க. ஸோ கனிமொழி அவங்களுக்கு வந்து டேக் பண்ணதுனால அவங்களும் வந்து இதுக்கு வந்து ட்விட் வந்து போடுறாங்க. என்ன ட்விட் வந்து போகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆஷ் ஹிந்தி தெரியாது போடா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர், அதாவது ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணுற கஸ்டமருக்கு வந்து ஹிந்தியோ இங்கிலீஷோ தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்களுக்கு வந்து தமிழ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆபியஸாக ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணால் நமக்கு அதுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி, நம்ம என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணுறோமோ அது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் இல்லைங்களா. ஸோ அது வந்து அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழருக்கு யார் வந்து யார் இந்தியர் என்று பாடம் வந்து யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குரிய அந்த பாஷை வந்து அழகாக வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ கனிமொழி அவங்க வந்து இந்த ட்விட் வந்து போட்டதுக்குமா வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக ட்விட்டரில் வந்து சில ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னென்ன ஹேஷ்டாக்னு பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் ஜொமேட்டோ, பாய்காட் ஜொமேட்டோ, அதுக்கப்புறம் ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி இஸ் நாட் நேஷனல் லாங்குவேஜ், இந்த மாதிரி நாலு ஹேஷ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோட பங்குச்சந்தை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சரியாக ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு சரியாக ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2.5% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பங்குச்சந்தையே சரியுதுன்னா ஓனர் கார் வந்து எப்படி சும்மா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் கார் வந்து இந்த சம்பவத்து மன்னிப்பு வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு போஸ்ட் வந்து வந்து போகிறாரு. அது என்ன லாங்குவேஜ் வந்து போகிறான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து போகிறாரு. நல்ல வேலை ஹிந்தியில் வந்து போடல. என்ன மன்னிப்பு வந்து கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜொமேட்டோ கஸ்டமர் சப்போர்ட் வந்து செஞ்சது வந்து தப்பு தாங்க, அதுக்காக நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கஸ்டமர் சப்போர்ட் வந்து நாங்கள் வந்து வேலையிலேருந்து எடுத்துட்டோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தமிழ் தெரிஞ்ச கஸ்டமர் சப்போர்ட் வந்து ஹையர் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் வந்து போடுறாரு. போட்டதுக்குமா வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோட பங்குச்சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா
உயர ஆரம்பிச்சிச்சு. ஏற ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜொமேட்டோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனை பண்ணுவனை வந்து வேலையிலேருந்து தூக்குந்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனையே திருப்பி வேலையில் வந்து போகிறது, இதெல்லாம் நார்மலாக நடக்கிற ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். அதே தான் இதுலேயும் ஜொமேட்டோ வந்து பண்ணுறாங்க. ஸோ இதாங்க பிரச்சனை. இதனால தான் ஜொமேட்டோட பங்குச்சந்தை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து லாஸ் ஆச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்த ஆங்கிள் வந்து எந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் போதோ இல்லை அந்த கஸ்டமர் பேஸ்ட் அந்த மதர் டன்னுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு வந்து அதனோட இம்பேக்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த பிரச்சனை வந்து இன்னொரு ஆங்கிளையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜொமேட்டோட ஓனரோட மைண்ட் செட்லேருந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த ஜொமேட்டோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ கம்பெனி மட்டும் இல்லை எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து வளர்ந்து சக்ஸஸ் அடையிறதுக்குள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ன்ற ரீச் வந்து அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க, நிறைய தோல்வி வந்து பார்த்துருப்பாங்க, நிறைய பாதை வந்து கடந்து தான் சக்ஸஸ்ன்ற நிலைமை வந்து அடைஞ்சு அதில் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனி வந்து நல்லா இருக்கணும், அந்த கம்பெனி வந்து இன்னொரு ஸ்டேஜ் வந்து சக்ஸஸ் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹையர் பண்ணுற ஒரு கம்பெனி பீப்புளால் வந்து கம்பெனியே ஃபுல்லாக டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து யாராக இருந்தாலுமே சரி உடஞ்சி போயிடுவாங்க. ஸோ அதே நிலைமை தான் ஜொமேட்டோக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ கம்பெனியால் ஏற்படல, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பர்சனால் இந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ ஆப்வியஸாக யாராக இருந்தாலுமே சரி இந்த பிரச்சனை வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் என்னடா நம்ம வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனியை வந்து நம்ம ஹையர் பண்ணுற ஒரு பர்சனால் வந்து இவ்வளோ ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வருத்தப்பட தான் செய்வாங்க, உடைய தான் செய்வாங்க, வேறு வழியே கிடையாது. இந்த பிரச்சனை வந்து ஆக்சுவலாக ஜொமேட்டோ வந்து முன்னாடியே தவிர்த்துருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து தமிழ் தெரிஞ்ச பர்சன் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்துருக்காது. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆப்வியஸாக அவங்களோட ஃபுட் வந்து யார் வந்து வாங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தெரிஞ்ச பர்சன் தான் வாங்க போகிறாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து வாங்குகிறோம், அது ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் பொருள் வந்து ஆன்லைனில் வந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இஷ்யூ வந்து ஏற்படும், இல்லை கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கலாம். ஸோ ஏதாச்சும் இஷ்யூ வந்து சொல்கிறதுக்கு நம்மளை தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க, அதை நம்ம ஹையர் பண்ணியிருக்க கஸ்டமர் சப்போர்ட் தான் காண்டாக்ட் பண்ணி அவங்களோட இஷ்யூ வந்து சொல்ல வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படி வந்து அவங்களோட இஷ்யூ வந்து சொல்லும்போது நீ வந்து உன்னோட மதர் டன் வந்து சொல்லாத, இங்கிலீஷில் சொல்லு, ஹிந்தியில் சொல்லு அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலுமே கடுப்பாவாங்க. ஒரு நிமிஷம் வந்து யோசிப்பாங்க எதுக்காக இதில் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் வந்து ஜொமேட்டோ வந்து முன்னாடி இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்காது. இல்லை ஹிந்தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இப்போ சந்தித்த இந்த பிரச்சனை வந்து தப்பே இல்லைன்னு நான் சொல்வேன். ஸோ இந்த ஜொமேட்டோட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுற எல்லா ஆன்லைன் பிஸ்னஸ் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நாட்டில் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் சப்போர்ட் வந்து ஹையர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இதுதான் கைஸ் ஜொமேட்டோட ஸ்டோரி, ஜொமேட்டோக்கு நடந்த பிரச்சனை. இந்த மாதிரி வீடியோ வந்து போகிறது வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தவறாமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வந்து தொடர்ந்து போடலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை வந்து தவறாமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ வந்து இன்னும் 4 பேருக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.